Hi friends, Tamilnadu அரசு தோழி விடுதி அப்படிங்கிற நேம்ல மகளிருக்கான தங்கும் விடுதி 9 மாவட்டங்கள்ல ஓபன் பண்ணிருக்காங்க. இங்க யாரெல்லாம் ஸ்டே பண்ண முடியும்? இங்க ஸ்டே பண்றதுக்கான ஃபீஸ் என்ன? என்னென்ன அமெனிட்டிஸ் அவேலபிளா இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இந்த ஹாஸ்டல் அடையார், கூடுவாஞ்சேரி, பெரம்பலூர், சேலம், தாம்பரம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வடபழனி, வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 11 இடங்கள்ல இந்த விடுதி கொண்டு வந்திருக்காங்க. இதுல இப்போதைக்கு கூடுவாஞ்சேரியில மட்டும்தான் ஏசி அவைலபிளா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரீ புக்கிங்க ஆன்லைன் மூலமா நம்ம பண்ணிக்கலாம். இங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆதார் கார்டு அவசியம். இங்க ஒர்க்கிங் உமன்ஸ், ட்ரைனிங் வர்றவங்க, இன்டர்வியூ வர்றவங்க இந்த மாதிரி அஃபீஷியலா யார் வேணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது இல்லாம அன்அஃபீஷியலா லேடிஸ் மட்டும் இருக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் அலௌடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்குன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட், லேடிஸ்க்கு 24/7 சேஃப் அண்ட் செக்யூர்னு சொல்லலாம். சிசிடிவி கேமராஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்டலா இருந்தாலும் நம்ம அமௌண்ட் பே பண்ணி தான் ஸ்டே பண்றோம். அஃபோர்டபுள் ரேட்ல அடிக்கடி கிளீனிங் நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஹைஜீனிக் அகாமடேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். வேறு ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ஃபர்டபுள் ஃபர்னிச்சர்ஸ், ஆரோ வித் வாட்டர் கூலர், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அயன் பாக்ஸு. மேல் ஃப்ளோர்ஸில் இருக்கும் அப்படின்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. அதே மாதிரி பயோமெட்ரிக் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் தான் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே பார்க்கிங் ஏரியாவும் அவைலபிளாக இருக்குது. நம்ம நைட்டு 10:00 போது உள்ளே இருக்கணுன்றாங்க. வேறு வேறு ஷிஃப்டில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான டைமிங்கில் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே அக்காமடேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டெபாசிட் பே பண்ணி தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒன் டே அது மாதிரி ஸ்டே பண்ணுறோன்னா ஏசி வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கூடுவாஞ்சேரியில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏசினா 1200 வரும்னு சொல்லியிருக்கு. நான் ஏசினா 1000 ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம 1 மந்த் ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கும்போது 6,000 to 8,000 வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 பெட் இருக்கிற மாதிரி நான் ஏசியாக இருந்ததுன்னா மந்த்லி 4,500 வாங்குறாங்க. இதே 1 டேலேருந்து 15 டேஸ் வரைக்கும் எவ்வளோ டேஸ் ஸ்டே பண்ணாலும் அந்த ஷார்ட்டான டேஸ்க்கு 800 ரூபா பெர் டேக்கு வாங்குறாங்க. இந்த அமௌண்ட்டு பிளேஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இதே பெரம்பலூர் அந்த மாதிரி பார்த்தோன்னா 4 பெட் நான் ஏசி பெர் மந்த்துக்கு 2,500 ரூபா தான் வாங்குறாங்க. அங்கே இருக்கிற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பிளேஸை பொறுத்தும் இல்லை பெட்டு ரெகுலர் பெட்டு பங்க் பெட்டு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸை பொறுத்தும் சேஞ்ச் ஆகுது. எக்ஸாக்டான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா www.tnwwhl.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கலாம். இந்த அமௌண்ட்டுக்குள்ளே ஃபுட்டு வராது. நம்ம ஃபுட்டுக்கு தனியாக தான் பே பண்ணணும். நம்ம அந்த ஹாஸ்டல் விட்டு வெளியே வரும்போது நமக்கு அந்த டெபாசிட் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம கொடுத்துருக்கிற அக்கௌண்ட்டுக்கு எக்ஸிட் ஆனதுலேருந்து 15 டேஸ்க்குள்ளே ரீஃபண்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்கு. ஹாஸ்டல் ரெண்ட்டு எவ்ரி மந்த் 7th பே பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்டே பண்ணுற ரூமில் மேட்ரஸ்ஸு, பில்லோஸ், பெட்ஷீட்ஸு எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. அங்கே பெட்ஷீட்ஸு பில்லோஸ் எல்லாம் வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கு. அப்படி நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஓனாகவும் நம்ம வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹாஸ்டலில் 1, 2, 4, 6 போன்ற படுக்கைகளை கொண்ட அறைகள் இருக்குது. தனிப்பட்ட முறையில் நம்ம அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை டேமேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. இதை கீ ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம், ரூம் கீயே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்மளோட அமௌண்ட் பே பண்ணி தான் நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கு. இங்கே இண்டக்ஷன் ஸ்டவ் அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அலோடு இல்லை. கெஸ்ட் யாராவது பார்க்க வர்றாங்க அப்படின்னா மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹாஸ்டல் வேறு வேறு ஊர்லேருந்து வந்து தங்கி வேலை செய்கிற பெண்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.